திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நீர்த்தேக்கத்தில் குளிக்கச் சென்ற ஐந்து சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், உயிரிழந்த சிறுவர்கள் யார்? இந்த சோக சம்பவம் எப்படி நடந்தது? சமயம் இப்ப ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது வந்து காமராஜர் நீர்த்தேக்க மாநகர். இந்த காமராஜர் நீர்த்தேக்கம் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான 100 ஏக்கர் பரப்பளவில் காமராஜர் காலத்தில் திண்டுக்கலின் பிரதான குடிநீராக கட்டப்பட்ட இந்த அணையாகும். இந்த அணையில் பாத்தீங்கன்னா இந்த அணையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இந்த குடிநீரானது விவசாயம் மற்றும் குடிநீராக பயன்படுத்தக்கூடிய இந்த அணையில் இன்று திண்டுக்கல் நாகல்நகர் வேடப்பட்டி குள்ளனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 8 கல்லூரி மாணவர்களில் ஒருவர் பள்ளி மாணவர். இவர்கள் அனைவரும் குளிப்பதற்காக அங்கு சென்றுள்ளனர். அங்கு சென்று இருக்கும் பொழுது 8 மாணவர்கள் 5 மாணவர்கள் அங்கு குளிக்கும் பொழுது மீதி உள்ள மாணவர்கள் தங்களுக்கு சித்துண்டி மற்றும் குடிநீர் வாங்குவதற்காக கடைகளுக்கு சென்று விட்டனர். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கு குளித்துக் கொண்டிருந்த 5 மாணவர்கள் அங்கு காணப்படவில்லை. உடனடியாக அங்கு உள்ள அந்த மற்ற கல்லூரி மாணவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அங்கு உள்ள காவலாளிகள் ஓடி வந்து பார்க்கும் பொழுது 5 மாணவர்கள் உள்ளே நீரில் மூழ்கிய நிலை காணப்பட்டுள்ளது. இதை அறிந்த அந்த நீர்த்தேக்கத்தின் காவலாளிகள் ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். ஆத்தூர் தீயணைப்பு துறையினர் அங்கு வந்து நீரில் மூழ்கி இறக்கப்பட்ட 5 கல்லூரி மாணவர்களை மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சோக சம்பவமானது ஆத்தூர் பகுதியிலும் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இதில் குளிக்குவதற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு நிர்வகிக்கக்கூடிய திண்டுக்கல் மாநகராட்சியின் காவலாளிகளின் அஜாக்கிர போக்கினால் இந்த குடிநீரை வந்து குளிக்கக்கூடாது. இது வந்து திண்டுக்கலில் கூடிய மிக குடிநீராக உபயோகிக்கப்படக்கூடிய தண்ணீர் என்பதால் இங்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடைகளை மீறி இங்கு மாணவர்கள் எப்படி உள்ளே சென்றார்கள்? காவலாளிகளும் அந்த மாநகராட்சி ஊழியர்களும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இந்த நீர்த்தேக்கத்தில் இந்த மாணவர்கள் எப்படி குளிக்க சென்றார்கள் என்ற கோணத்தில் செம்பட்டி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம் சங்கர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு